இந்த வீடியோவில் நான் வந்து அளவு சொல்கிறதுக்காகவே நான் வந்து இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். நான் வந்து ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு கூடைக்கும் நான் அளவு சொல்கிறேன். ஆனால் திரும்பவும் நீங்கள் ஃபோன் பண்ணி, மேடம் இதுக்கு எத்தனை ஸ்கேல் வெட்டணும், இதுக்கு எவ்வளோ அளவு வெட்டணும், எத்தனை கட் ஆகும் அப்படின்னு கமெண்ட்டில் கேட்குறீங்க, எனக்கு ஃபோன் பண்ணியும் கேட்குறீங்க. அதுக்காகவே இந்த நான் வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் ஃபோன் பண்ணியும் கேட்குறீங்க, கமெண்ட்லேயும் கேட்குறீங்க. அதனால தான் அதுக்காகவே இந்த நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த கூடை வந்து ஃபஸ்ட்டு கூடை வந்து சிவன் கண் கூடை, ரெண்டாவது குச்சி பிஸ்கெட்டு. இந்த கூடை வந்து சிவன் கண். இது வந்து அளவுக்காகவே இந்த கூடை நான் போட்டிருக்கேன். ஏற்கனவே இந்த கூடை எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ அளவு கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதனால் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நான் அளவு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ ஒவ்வொரு கூடைக்கே நான் அளவு சொல்கிறேன் உங்களுக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்காகவே இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த கூடை வந்து, முன்ன வந்து தனி வீடியோ வந்து நான் 10 கலர் வச்சு நான் போட்டிருந்தேன். இந்த வீடியோ இது தனியாக போடலான்னு இருந்தேன். முன்னையே நான் போட்டதுனால இந்த செட்டு கூடையில் அளவு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ நான் இந்த கூடையை இப்போ நான் காட்டுறேன். இந்த கூடை வந்து 20 கலர் நான் வச்சு போட்டிருக்கேன். இன்னும் இந்த கூடைக்கு நான் அளவெல்லாம் சொல்லிடுறேன். இந்த கூடை வந்து 28 நீளம், அகலம் வந்து 12, ஸ்கேல் இன்ச்சு டேப்பில் வந்து 120 இன்ச்சு, 2 டேப்பு. ஸ்கேலில் வந்து 10 ஸ்கேல் வெட்டிக்கணும், 10 ஸ்கேல் வெட்டிக்கணும். திரும்பவும் நான் சொல்கிறேன், 120 இன்ச்சு, இன்ச்சில் வந்து 120 இன்ச்சு, 2 டேப்பு. ஸ்கேலில் வந்து 10 ஸ்கேலு, 10 ஸ்கேல் நீங்கள் எடுத்தீங்கன்னா 120 இன்ச்சு வந்துடும். இதுக்கு வந்து சுமார் வந்து 2¼ கட்டு ஆகும். கட்டு எவ்வளோ ஆகும்னு கேட்குறீங்க. நான் வந்து தனியாகவே போடுறதில்ல, நிறையா கட்டு எடுத்து நான் நிறைய கூடை போடுறதுனால அப்படி அப்படியே எடுத்து வச்சு நான் போடுறேன். இப்போ வந்து இதுக்கு வந்து கூடைக்கு வந்து 3 கட்டு எடுத்திங்கன்னா 1¼ கட்டுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக மிச்சாகும். இந்த கூடைக்கு வந்து 2¼ கட்டு தேவைப்படும். 28 நீளம், அகலம் 12க்கு 2¼ கட்டு தேவைப்படும். இதில் வந்து நான் இது வந்து பாருங்கள், கீழே ப்ளைன் தான், முன்னையே நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், சுற்றியும் லைட் கலரும் டார்க் கலர் ஒன்று வச்சு 20 கலர் போட்டிருக்கேன். அதில் வந்து ஆப்போசிட்டில் வச்சு 10 கலர் போட்டேன். இப்போ பாருங்கள், இதில் சைடில் வந்து 3 கலரு, கீழே பாருங்கள் இந்த பக்கம் 7 கலரு, இந்த சைடில் வந்து பாருங்கள் 3 கலரு, இது வந்து 7 கலரு. அப்போது 7 7 14, சைடில் 3 3 6 கலர் இப்படி வச்சுருக்கேன் நான். இது 20 கலர் வச்சு போட்டிருக்கேன். இந்த கோல்டு கலர் வந்து நான் 2 கூடை போட்டுறதுக்கு 3½ கட்டு தேவைப்பட்டது. இந்த கலர் ஒயர்லாம் இது ஒவ்வொன்று 110 இன்ச்சு எடுக்கணும். இப்போ வந்து இது வந்து 120 இன்ச்சு வெட்டுனீங்கன்னா இந்த கலர் ஒயர் ஜாயின் பண்ணுறது வந்து 110 10 கட் பண்ணி வச்சுக்கிங்க, 110 இன்ச்சு. அப்போ வந்து நீங்கள் 9 ஸ்கேல் பக்கம் கட் பண்ணி கலர் ஒயர் எடுத்து வைக்கணும். அந்த வீடியோவில் நான் சொல்லலை, இப்போ இந்த வீடியோக்கு சொல்கிறேன். ஏன்னா கலர் எடுத்து வைக்கிறோம், வேறு கூடனா ஜாயின் பண்ணுறோம், அதனால் வந்து அப்படியே வெட்டி வெட்டி ஜாயின் பண்ணி போடுவோம். ஆனால் இந்த கலர் ஒயர் எடுத்து வைக்கிறது வந்து 110 இன்ச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கேலுனால் 9 ஸ்கேல் எடுத்து நீங்கள் கலர் சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த கூடைக்கு 2¼ கட்டு தேவைப்படும். இது அளவு வீடியோங்க, அளவுக்காகவே இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். கைப்பிடிக்கு இது வந்து பெரிய கூடை அப்படிங்கிறதுனால இது வந்து 4 வச்சு நான் பின்னியிருக்கேன். இந்த கூடைக்கு 45 இன்ச்சு வெட்டி நீங்கள் உள் ஒயர் வச்சு மேலே வந்து 75 வச்சு நீங்கள் போடலாம். பாருங்கள் இந்த கூடை கலர் பாருங்கள், லைட் கலர் டார்க் கலர் மாற்றி மாற்றி நான் வச்சுருக்கேன். 20 கலர் வச்சுருக்கேன், ஏன்னா இதெல்லாம் நான் வந்து கூடை போடுற கலர் தான். பாருங்கள், லாவெண்டர் கலர், ஒரு லைட் கலர், ஒரு டார்க் கலர். இதில் ஒரு 30 கலர் இருக்குது ஒயரில். நான் ஒரு 10 கலர் இந்த பிளாக்கு ஒயிட்டு இதெல்லாம் நான் வைக்கலை, மாம்பழ கலரு இந்த மாதிரி. இதில் 20 கலர் நான் எல்லாம் கூடை போடுற கலர் தாங்க ஒவ்வொன்றா எடுத்து வச்சு பாருங்கள் நான் போட்டிருக்கேன். லைட் கலரும் டார்க் கலர் வந்து மாற்றி மாற்றி வச்சு நான் போட்டிருக்கேன். இந்த கூடை பாருங்கள், டொமேட்டோ பிங்க்கு, ப்ளூவு, இது ரேடியம் கலர், இது ஒரு ரேடியம் க்ரீனு, இந்த மாதிரி இருப்பாருங்க. டொமேட்டோ பிங்க்கு, ஆரஞ்சு,
ராமர் பச்சை, இந்த மாதிரி எல்லா கலருமே இந்த கூடையில் பார்த்தா எந்த கலர் வாங்கணும்னு எடுத்துகிட்டு போனால் கூட அந்த கலர் நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி இந்த கூடை வந்து நான் போட்டிருக்கேன், 20 கலர் நான் போட்டிருக்கேன். இது அளவு வீடியோ தாங்க, இதில் அளவு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அளவு நீங்கள் வந்து நேற்று கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நான் எல்லாமே அளவு வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன் கேட்குறவங்களுக்கும். அதுக்காகவே இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இதுக்கு 2¼ கட்டு ஆகும், 28. அதே 32 வச்சிங்கன்னா 3 கட்டு கரெக்டாக, அதுக்கு 3 கட்டு ஆகும். நான் அளவு திரும்பவும் சொல்கிறேன், இதுக்கு 2¼ கட்டு ஆகும். இந்த கூடை பாருங்கள், 24. எந்த டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். 24 அகலம், 12 தான் இந்த கூடைக்கு. இந்த கூடைக்கு வந்து 2¼ கட்டு ஆகும் கரெக்டாக. ஒயர் ஃபஸ்ட்டு ஒயர் கட்டு அளவு சொல்லிடுறேன், 2¼ கட்டு ஆகும் இந்த கூடைக்கு. இதுக்கு வந்து நீங்கள் 110 இன்ச்சு கட் பண்ணிக்கிங்க, அது 120 இன்ச்சு 10 ஸ்கேலு. இது வந்து 120 இன்ச்சு 10 ஸ்கேல், அது இது வந்து 110 இன்ச்சு 9.5 ஸ்கேல் கட் பண்ணிக்கிங்க ஒயரு. இதுக்கு 2¼ கட்டு ஆகும். கைப்பிடிக்கு இது அதே அளவு தான், 45 இன்ச்சு தான். பின்ற ஒயர் 75 இன்ச்சு. இந்த கூடைக்கு மிடில் கூட 24 ஒயர் வச்சு போடுறதுக்கு 2¼ கட்டு ஆகும். அடுத்தது இந்த கூடைக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், ஆனாலும் திரும்ப கேட்டிருந்தீங்க. இதுக்கு வந்து 2 கட்டு வாங்குறீங்கன்னா கொஞ்சம் மிச்சாகும், 1/2 கட்டு மிச்சாகும். இது வந்து 1¾ கட்டு ஆகும். இந்த சின்ன கூடை லஞ்ச் பேக்குக்கு 1¾ கட்டு ஆகும். இதுக்கு வந்து 100 இன்ச்சு கட் பண்ணிக்கணும். ஸ்கேலில் 8 ஸ்கேல், 8¼ அடி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், ஸ்கேலில் வந்து 8¼ அடி, 100 இன்ச்சு, இன்ச்சு டேப்பில் 100 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. நீளம் வந்து 20, அகலம் வந்து 12. இதுதாங்க நான் செட்டு கூட போடுறது. 3 கூடை இப்படி செட்டாக போட்டு நான் சேல்ஸ் பண்ணுறேன். பெரிய கூடை 32 அவ்வளோவா நான் போடுறதில்ல. அதுக்குன்னா நீங்கள் அதுக்கு வந்து 3 கட்டு ஆகும், அதுக்கு 130 இன்ச்சு கட் பண்ணிக்கிங்க, 130 இன்ச்சு. அப்போ ஸ்கேல் வந்து 11 ஸ்கேல் கட் பண்ணிக்கிங்க. அதுக்கும் இந்த வீடியோவில் நான் அளவு சொல்லிடுறேன். உங்களுக்கு அளவு வேணும்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு தான் இப்போ பொறுமையாக இந்த வீடியோவில் நான் அளவெல்லாம் சொல்லியிருக்கேன், கட்டுன்னு சொல்லியிருக்கேன். 20க்கு 1¾ கட்டு, 24க்கு 2¼ கட்டு, 28க்கு 2¾ கட்டு, 32க்கு 3 கட்டு. அளவு வீடியோ நான் போட்டதுக்கு இது எல்லாமே சொல்லிட்டேன். திரும்பவும் சொல்கிறேன், பெரிய கூடைக்கு 120 இன்ச்சு, 10 ஸ்கேலு, 2¼ கட்டு. இது ரெண்டாவது கூடைக்கு 2¼ கட்டு, 110 இன்ச்சு, ஸ்கேலில் வந்து 9.5 அடி நீங்கள் வெட்டிக்கலாம். 9.5 அடி வெட்டிக்கிங்க, கொஞ்சம் சேர்த்தியே வெட்டிக்கிங்க. சின்னதுக்கு வந்து 20 12க்கு 1¼ கட்டு, 100 இன்ச்சு, ஸ்கேலில் வந்து 8¼ அடி ஸ்கேலில் கட் பண்ணிக்கிங்க. இதுதாங்க அளவு. பெரிய கூடைனா 32, அதுக்கு வந்து 3 கட்டு செலவாகும், 130 இன்ச்சு, ஸ்கேலில் வந்து 11. இப்போ எல்லா கூடைக்குமே நான் அளவு சொல்லிட்டேன். இதை பார்த்து நீங்கள் கூட போடுங்க, கால் பண்ணியோ கமெண்ட்டில் வந்து கேட்குறீங்கிறதுனால திரும்பவும் இந்த வீடியோ அதுக்காகவே நான் போட்டேன். ஏன்னா போட்டதே போட்டால் நல்லா இருக்காது. இருந்தாலும் நீங்கள் அளவு கேட்குறதுக்காகவே இந்த 3 கூடையை வச்சு நான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு கூடையிலையும் நான் அளவு சொல்கிறேன். திரும்பவும் மேடம் அளவு சொல்லுங்கள் மேடம், கட்டு எவ்வளோங்க மேடம், கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஃபோனும் பண்ணுறீங்க. அதுக்காக தான் இப்போ நான் தெளிவாக சொல்லிட்டேன். இதை வந்து நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணி கூட போடுங்க. அப்படி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் இந்த அளவை பார்த்துக்கலாம். தேங்க்யூ.